الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்தும் செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் மறுஉலக வாழ்க்கையை நம்பி இருக்கின்றோம். அந்த வாழ்க்கையை நம்பினால்தான் முஸ்லிமாக முடியும். யாராவது ஒருவர் மறுமை இல்லை என்று சொன்னால், மற்ற எல்லாவற்றையும் நம்புவேன் ஆனால் மறுமை இல்லை, அல்லது சொர்க்கம் நரகம் என்பது அது இவ்வுலகத்தில் தான், அது மரணத்தின் பின்னால் இன்னொரு உலகத்தில் அல்ல என்று எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்திலே இன்று இருக்கக்கூடிய சிலர் சொல்வதை போன்று சில பிரிவினர் அவர் என்ன கூறுகிறார்கள், ஷரியத்துடையவர்கள் தான் அவ்வாறு நம்புவார்கள், நாங்கள் ஞானவான்கள், ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்தவர்கள், அவர்கள் கூறுவார்களாம் சொர்க்கம் நரகம் என்பது இங்கேதான் என்று. இப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். இப்படி யாராவது சொன்னாலும் அவனும் முஸ்லீம் அல்ல, அவன் உண்மையான காபிர், இறை நிராகரிப்பாளனாக ஆகுவான். அவனை முஸ்லிம்களில் மையவாடியிலும் அடக்கக்கூடாது, அவனுக்கு மையத்து தொழுகை கூட தொழுவிக்க கூடாது, ஏன் காபிரானவன். நம்ப வேண்டிய விடயங்களில் மறுமை நம்பிக்கை அடிப்படை, அல்லாஹ்வை நம்புவது மாதிரி. அந்த மறுமையிலே சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, மஹ்ஷர் மைதானம் இருக்கிறது. இந்த மூன்றையும் பற்றி அல் குர்ஆனில் நிறைந்து ஆதாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் நிறுக்கப்படும், அதை நாங்கள் நம்ப வேண்டும். அந்த நிறுக்கிறதற்குத்தான் நாம் மீசான் என்று சொல்வது. மீசான் என்றால் தராசு. இவைகள் எல்லாம் தெளிவாக குர்ஆனில் வந்தது. அந்த மறுமை வாழ்க்கையை நாங்கள் நம்பியதால் தான் நமக்கு ஒரு பள்ளிவாயல், நமக்கென்று எத்தனையோ விதிவிலக்கான சட்டங்கள், நாம் நினைத்தபடி வாழ முடியாது. எல்லா
மீசானினால் சொல்லப்பட்டது. முடியை வளர்க்கக்கூடாது. முடி என்றால் அக்குள் முடி, மர்மஸ்தான முடி. அது ஆணுக்கு தான் பெண்ணுக்கு என்று சொல்லப்பட்ட குர்ஆன். வெள்ளிக்கிழமை ஒருவர் கட்டாயம் குளிக்கணும். இஸ்கலியமானால் அவர் கட்டாயம் குளிக்கணும். குளிப்பதென்றால் அவர் தண்ணீரிலே தாண்டி எழும்பினால் அது அல்ல குளிப்பு. இவ்வாறுதான் குளிக்கணும் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலுவிலே தொடங்கி கடைசியாக கால் கழுவதில் முடிகிறது அவருடைய குளிப்பினுடைய வடிவம். இப்படி இதெல்லாம் யாருக்கு? நாம் போக போகிறோம் ஒரு இடத்திற்கு, அங்கே உள்ள வாழ்க்கை தான் உண்மையானது. இது வாழ்க்கை அல்ல, இது பொய்யானது என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆனால் இந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடிக்கவில்லை. இந்த நம்பிக்கையில் உள்ள குறைபாடுதான் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பாவம் செஞ்சுக்கிறோம். நான் செய்யறோம் பாவம். பாவமா? நான் வரிந்தவரை செய்வதில்லை என்று எல்லோரும் சொல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை நமது தாடியை ஷார்ட் பண்ணுவதும் பாவம். எத்தனை பேர் வலிச்சிருப்பேன் ஒவ்வொரு நாளும், அதுவும் பாவம். நல்லா கட்டி வச்சிருப்பேன் ஒரு புடிக்கு, புடியை விட ஷார்ட்டாக கத்தரிப்பதும் பாவம். நாம செய்யலையா? என்ன விடயம் என்றால் எல்லாமே பதியப்படுகிறது. மலக்குமார் பார்த்துக்கிறார்கள், அவர்கள் பதிகிறார்கள். இன்று நான் விடுந்ததில் இருந்து இதுவரை ஜும்மாவிற்கு வரும் வரை நான் கதைத்த வார்த்தைகளில் எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. நான் பாவமே செய்யவில்லை, நான் மனம் இந்த நல்லம் என்றெல்லாம் சொல்றவர்கள் அதுவே ஒரு பாவம். இப்படி சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் அதிகமானவர்கள். நான் நல்லம் என்று சொல்வதே பாவம் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகிறான். லா துசக்கு அம்புசக்கு, உங்களை நல்லவர் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ்க்கு தான் தெரியும் நீங்கள் நல்லவரா கெட்டவரா. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது தெரிஞ்சிக்கு செய்வது, தெரியாமல் செய்கிறது என்ற இந்த ரெண்டு வடிவிலையும் இருக்கிறது. மறுமையை உண்மைக்காக நம்பி, உண்மையாக நம்பியவன் அவன் சின்ன விடயத்தை செய்த போதும், வாயினால் ஒரு வார்த்தையை அவன் மொழிகின்ற போதும், இங்கே எழுதப்படுகிறது மலக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்று நினைப்பான். எந்த ஒரு வார்த்தையை அவர் மொழிந்தாலும் அங்கே ரகீப் அதீத் என்பவர் பதிகின்றார். ஒரு சொல் லஃபுல் என்றால், கவுல் என்றால் ஒரு வார்த்தை, அங்கே பதியப்படுகிறது. மலக்கு பதிகிறார் என்ற எண்ணத்தோட நாம கதைக்கிறோம்.
சிலருக்கு கோபம் வந்தால் வாயில வர களிமா, அது பொண்டாட்டிக்கிட்ட கதைப்பார், அதுக்கு பதியலாம், பதிஞ்சால் அந்த ரெக்கார்ட் தாங்காது, அவ்வளவுக்கு ஊத்த வரும் பொண்டாட்டிக்கிட்ட கோபத்தில் கதைக்கிற. அன்புல நீ மனைவி கிட்ட என்ன செய்யாது கதை, ஆத்திரத்தில் அப்படி கதைக்கலாம். அது மனைவிடம் காய்ச்சாலும் சரிதான், வேற யாரோடு காய்ச்சாலும் சரிதான். மலக்கு பதிகிறார் இந்த வார்த்தையை. இன்று உதாரணத்துக்கு செய்யது என்று ஒருத்தர் பெயர் எனக்கு ஏதாவது சொல்லணும், செய்யது பதிந்தார் காய்ச்சார் என்ன வார்த்தை, நீங்க சென்னத்தை அப்படி எழுதுவார். நாம் என்னென்ன களிமா எல்லாம் சொல்லமன்றது நமக்கு தெரியும். பதியப்படுகிறது, பதிகிறது, மலக்கு பக்கத்திலிருந்து பதிகிறார் என்று தெரிந்தால் சொல்லுவோமா? சச்சேலா சொல்லிவிட்டால் வாயில வந்துட்டு பதிஞ்சாச்சு எந்த பயத்தாலே அல்லாஹ் ரப்பை இதை அழிச்சிரு என்று அவர் கெஞ்சுவார். அதனால அல்லாஹ்வும் ரொம்ப இரக்கமானவன், ரொம்ப இரக்கமானவன். எப்படி இரக்கமானவன் தெரியுமா? நாம நன்மை ஒன்றை செஞ்சால் உடனே மலக்கு பதிஞ்சிருவாராம், அவருக்கு உத்தரவு, நன்மை பதிகிற மலக்குக்கு கட்டளை, உடனே பதிஞ்சிரு. பாவத்தை செஞ்சால் உடனே பதிய மாட்டார், வெயிட்டிங். இவன் தௌபா செய்ய மாட்டானா என்று அந்த தௌபா செய்யறதற்கு ஒரு டைம் கொடுபடுகிறது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பாவத்தை நீ செய்து விட்டால் உடனே நன்மையை பின்னால் தொடர்ந்து செய்துவிடு, அந்த பாவத்தை அந்த நன்மை அழித்து விடும். குறைஞ்சபட்சம் அஸ்தாஃபிருல்லாஹ் சொல்லிரணும், ரப்பே நான் உன்னோட மன்னிப்பு கேட்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன் வாழ்க்கையில, இப்ப என்னோட நான் கூடுதலா பிழையை சுட்டி காட்டுவேன், என்னோட நெருங்கி பழகிறாக்களுக்கு தான். அப்ப அவனை கண்டால் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். சிலருக்கு மற்றவர் சுட்டி காட்டினாலே அவர் தாங்காது, ஈகோ பிரச்சனை வந்துடும், நீ எங்களுக்கு செல்ல தேவையில்லை என்றுவார்கள். இது அதோட பெரிய பாவம். இபிலிஷான் சபிக்கப்பட்டது, பிழை செஞ்சிட்டாய் வாப்பா. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் பிழை செய்தார், இபிலிஷும் பிழை செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிழைக்கு அல்லாஹ்விடம் ரப்பனா வலம்னா அம்புசனா, எங்கள் ரப்பே எங்களை மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று கெஞ்சி 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 மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். இபிலிஸ் நியாயப்படுத்தினார், நியாயப்படுத்துற என்றால் அவர்கள் நான் என்ற அகங்காரம் கொண்டவர்கள், அவருடைய பிழைகளை சுட்டி காட்டினால் அதில் கோபம் வந்துடும். அதுல ரெண்டு மூணு பேர் இருக்கிற போது அவரை பிழையை சுட்டி காட்ட வேண்டி வந்து சுட்டி காட்டினால் அறவே ஏற்க மாட்டார். நம்ம ஆத்திரத்துக்கு அடிமையாகிறோம். எனவேதான் பாவங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து கிரிக்கும். நம்மளுக்கு மனசு ரெண்டு இருக்கிறது, மனசு ரெண்டு என்றால் உள்ளம் ஒன்றுதான். நாம் தெரிந்து ஒரு பிழையை செய்கிற போது நான் மூமினாக இருந்தால் என் மனம் உள் மனசிலே ஒன்று சொல்லும், இது பிழை செய்யாத. அடுத்த மனசு ஆசைக்கு அடிபடைந்தது சொல்லும், பரவாயில்லை செய்ய நன்றி சொல்லும். அதற்கு சொல்வது லம்மத்தும் மினல் மலக், லம்மத்தும் மின ஷைத்தான், ஷைத்தானின் புறத்திலே இருந்து ஒரு தூண்டுதல் வரும், அப்போது மலக்கின் புறத்திலிருந்து ஒரு தூண்டுதல் வரும். மலக்கு
ஆவியின் புறத்தில் இருந்து அந்த உள்ளுணர்வு என்று சொல்வோம், அட்வைஸ், அது சொல்லும் இது பிழை செய்யாதே. அப்போது சைத்தான் அலங்கரித்து காட்டுவார், அதற்கு அடிபணிந்து செய்திடுவோம். ஏன் நாங்கள் செய்கின்றோம், ஏன் அதை தொடர்கிறோம்? மலக்கு பதிகிறார் என்ற நம்பிக்கை எங்களிடம் குறைய பார்த்துக்கிறான். அல்லாஹ் பார்த்துக்கிறான், அது வேறு விடயம். இங்க ரெக்கார்ட் ஆகுது, பதிஞ்சிரும், இது உண்டு. மலக்கு மட்டுமா பதிகிறார்? ஓட்டோ ரெக்கார்டிங் ஏற்கனவே இந்த மிம்பர்ல சொல்லப்பட்டு, நம்முடைய கண்கள் செய்வதெல்லாம் பதிகின்றது கண்ணிலே. இந்த உடல் உறுப்பில் ஒவ்வொரு கலன்களிலேயும் அல்லாஹ் அதை பதிய வைக்கிறான். இப்ப வெறும் சின்ன ஒரு சிம் கார்டு பெற்றுக்கொண்டு நகத்துக்கு மட்டுக்கு எவ்வளவு விஷயம் பதியுது, மனுஷன் கண்டுபிடிச்சதுல பதியுது. இது எல்லாமே மெமரி கார்டு தான். இந்த பொத்த உடம்பு இது மறுமையிலே பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த கை கலைக்கும், இந்த கையினால் என்னென்ன பாவங்கள், எத்தனை வட்டி காசு எண்ணினோமோ, எத்தனை சீதன காசு வாங்கினோமோ எல்லாம், எத்தனை இது செஞ்ச எல்லாம் வரும், எல்லாமே ரெக்கார்டிங். ஓட்டோவில் மூளையில் ரெக்கார்ட் ஆகலையா? ரெக்கார்ட் ஆகிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இங்க ஓலவாயில் நீங்கள் விளையாடியது உங்களுக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லையா? ஏழு வயதில் விளையாடியதுங்கிற போது நீங்க விளையாடின ரோட்டு வேற இப்ப நினைப்பு வருது, எவ்வளவு வேகமா வருகிறது, எல்லாம் மெமரியிலே இருக்கிறது. ஆனால் மறுமையிலே நான் மெமரியிலே இந்த மூளையில் இருப்பதை வாயினால் தான் இங்கே சொல்வோம். மறுமையில் வாய் மட்டும் பேசாது, ஏனையவைகள் பேசும், உடல் உறுப்புகள் பேசும். இது அழிக்கலுமா? மறுமை நாள் என்பது வாய்களுக்கு சீல் பண்ணப்படக்கூடிய நாள், உடல் உறுப்புகள் தான் செய்தவைகளை பேசுகின்ற நாள். மர்ம நாளையில் அதை அழிக்க இயலாது. அல்லாஹ் இங்க ரிமூவ் பண்றதுக்கு அல்ல டிலீட் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வச்சிருக்கார். இங்கதான் அழிக்கலாம். உடலொணி நன்மை ஒன்றை செய். அன்பிக்குரிய சகோதரர்களே, மரம நாளையில் நன்மைகளும் தீமைகளும் நிறுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்னரும் யோசிப்பாரு, நன்மை இனிமே நிறுக்கிறேன், அதுக்கு ஒரு தராசா. இந்த காலத்தில் எல்லா கேள்விக்கும் எல்லாம் இந்த மொரன் சயின்ஸாலே பதில கொடுத்துட்டான். நீங்க கலைக்கையில் போன்ல அது செல்லுது, அல்லது ஒரு ஒரு அம்மா என்று எழுதுறேன் அது செல்லுது, இத்தனை கேபி, இத்தனை பைட், நுர்கான் கிலோ பைட்டாம், எம்பியாம், ஜிபியாம். மனுஷன் நுர்கானா இல்லையா? நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு எழுத்தையும் இப்ப நுர்கான் நாம சுவாசித்தால் அந்த சுவாசம் எவ்வளவு வேகம், அது எவ்வளவு ஹெவிய கொடுக்குது. நிற்கான் இவன், இது மனுஷனுடைய கண்டுபிடிப்பு, அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்கார். சஹாபாக்கள் நபிகளாரை நம்பியவர்கள், பாவங்களிலிருந்து வெருண்டோடியவர்கள், தற்செயலாக செய்துவிட்டால் அதற்காக முண்டி அடித்துக் கொண்டு தௌபா செய்தவர்கள்.
சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் இந்த மாடர்ன் சயின்ஸ் இல்லாமலே அப்படியே நம்பினார்கள். கற்பனைக்கு அப்பால் நாம காட்டினா தான் நம்புறோம். இப்ப கிட்டத்தட்ட காட்டுப்படுகுது, எல்லாம் காட்டுப்படுகுது. உடல் உறுப்புகள் பேசும் என்றால் காட்டுப்படுதா இல்லையா? இதுக்காவது உசிரி இருக்கு, அதுக்கு நம்ம சின் காட்டுக்கு என்ன உசிரி இருக்கு? இது பேசும் என்றால் இதை பேச வைக்க இல்லாதான் வெறும் மண் துண்டுகள். உடம்புல இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் துகள்கள் அதுகள் தான் தங்கமாக உலோகமாக, ஒவ்வொரு உலோகமாக இருக்கிறது. அதிலிருந்து எடுத்து ஒவ்வொன்றை செய்கிறான், அதை பேசுகிறது, நாடா பேசுகிறது, டேப் ரெக்கார்டர் என்றும் பேசுகிறது. எல்லாம் நமக்கு கண்முன்னே காட்டப்படுகிறது. அல்லாவிடம் மலக்குமார்கள் வேகமாக உடனே போகிறார்கள், கற்பனையை விட வேகமாக போகிறார்கள். ஏழுவானம் அங்கே போகிறார்கள் என்றால் அது எப்படி சாத்தியம் என்று யோசிக்க. இங்கிருந்து நாம போன்ல ஒரு மெசேஜ் அனுப்புறோம், இங்க அமெரிக்காக்கு. இது எங்க போ எங்க வருது? இங்கிருந்து நீ அடிக்கிற மெசேஜ் சேம் டைம் 10,000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவருக்கு அங்கே போய் சேருகிறது. சந்திர மண்டலத்தை நோக்கி விண்வெளியிலே இருப்பவர், பூமியின் மண்டலத்துக்கு அப்பால் இருப்பவர், அவருக்கு இங்கிருந்து அவர் அங்கிருந்து பேசுகிறார் அல்லது போட்டோவை அனுப்புகிறார். இங்கிருந்து போகிறது, என்ன வேகத்தில் போகிறது, எப்படி போகிறது, இதெல்லாம் அல்லாஹ் சொன்ன விடயங்களை உங்களுக்கு காட்டி நம்ப வைப்பதற்காக அல்லாஹ் இவைகளை உங்களுக்கு அட்டாட்சியாக காட்டுகிறான். அப்படி இருந்தும் விஞ்ஞானத்தில் சொல்லப்படக்கூடியதை நம்புகிறான், மற்றவைகளிலே அறப்படித்த கேள்வி கேட்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் நம்ப வேண்டும். எவனுடைய தராசி கதித்து விடுகிறதோ அவன் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையிலே இருப்பான். நாம 25 வயசு 28 வயசு வரை படிக்கும், என்னதுக்கு? ஒரு 40 வருஷம் சந்தோஷமா வாழ்றதுக்காக. கஷ்டப்பட்டு படிக்கமா இல்லையா? எவ்வளவு மெனக்கட்டு படிக்காங்க, ஃபர்ஸ்ட் சாயில ஃபெயில் ஆனா திருப்பி செகண்ட் சாயில ஃபெயில் ஆனா தேர்ட் சாய் எடுத்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் அல்லது ஒரு காலேஜுக்கு போய் அந்த கோர்ஸை முடிச்சு ஒரு பட்டம் ஆடு எடுத்து அங்கே ஒரு 40 வருஷம் நல்லா இருக்கணும். ஒரு 40 வருஷம் இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையில மூணா புரட்சி ஒரு பங்கு நாம முழு முயற்சி செய்யறோம். அதுக்கு பிறகு நாளாந்த முயற்சி செஞ்சாத்தான் வாழலாம். இன்றைக்கு ஒவ்வொரு வயசாளியும் இன்றைக்கு உழைச்சாத்தான் காசி சந்தோஷம் என்று உழைச்சிக்கிறீங்க. இது கொஞ்ச காலத்து. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாழ்க்கையிலேயே உனது நன்மை தட்டை அதிகப்படுத்தி நீ ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பாய். எவனுடைய நன்மை தட்டு அப்படியே தாழ்ந்து விட்டு, தட்டுகள் தாழ்ந்து விட்டது, அதாவது கதிக்காமல் ஆகிவிட்டது, குறைந்து விட்டதோ அவன் போகின்ற இடம் நரகலோகம். நாம கொஞ்சம் நமது நன்மை தீமை தட்டை எங்களுக்குள்ளேயே எப்பயாவது யோசித்து பார்க்கோமா? மறுமையில் நிறுத்தப்படுவது அல்லாஹ்வுடைய தராசிலே.
நமக்கு நாம் செய்த அதிகமான பாவங்கள் மறந்திருக்கும். நேற்று அசரு போற கூடி நண்பர்களோட காய்ச்சிட்டு எழும்பிடமே ஒரு அரை மணி தியாலம், அதுக்குள்ள நிறைய பாவம் காய்ச்சிருப்போம், எத்தனையோ கிலோ கணக்கில் காய்ச்சிருப்போம், டன் கணக்கில் காய்ச்சிருப்போம். அது அல்லாஹ்வுடைய தராசில அது என்ன பைட்டில் வரப்போகுது தெரியாது, அதுக்கு அல்லாஹ் என்ன பேர் வைக்கானோ தெரியாது. நிற்பான், நிறுத்து காட்டுவான். எத்தனை பேரை பத்தி கலைப்போம், எவ்வளவு பிள்ளைகளை கலைப்போம், வாயிலிருந்து வார்த்தை வரும் காய்ச்சி கிழிப்போம். அது நமக்கு நன்மை வழங்குறல்ல, பாவம் வழங்குறல்ல, கதைக்கணும் இருந்தோம் கதைச்சோம் எழும்பிக்கு வந்துட்டோம், நம்மளை நேரம் முடிஞ்சு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதெல்லாம் பதியப்பட்டிருக்கு, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு. உனக்கே தெரியாது பாவம் என்று, பாவம் என்று தெரிஞ்சாட்டான் தௌபா செய்வாய், இந்த தௌபாவும் செய்ய மாட்டாய். அப்படியே குமிஞ்சு 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 வரும் மஹ்ஷர் மைதானத்தில். கிதாப் ஒவ்வொருவருடைய ஏடுகளும் அங்கே கொண்டு வந்து வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபி, அப்போது பாவம் செய்தவர்கள் அதில் உள்ளதை பார்ப்பார்கள், பயந்து கொண்டு என்ன சொல்வார்களாம், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, என்ன நடந்தது, தேடு ஏட்டிலே எல்லா சிறியவைகளும் எல்லா பெரியவைகளும் எல்லாமே மொத்தமா ஒன்றுமில்லாமல் பதியப்பட்டதே நிலையிலே ஏடு இருக்கிறதே. நமக்கு மறந்திருக்கு, நம்முடைய வாழ்க்கையில நாம கதைச்ச பலாய் முசீபத் எல்லா பாவங்களும் மொத்தமா மறந்து வைத்து எப்ப நாம பருவ வயதை அடைந்தோமோ, கிட்டத்தட்ட 14 வயசு பெரும்பாலும் பருவ வயது அடைந்த வயசு, உனக்கு மீச முளைக்குது அல்லது அக்குள்ள முடி முளைக்குது அல்லது மர்மஸ்தானத்தில் முடி முளைக்குது என்றால் நீ பருவ வயதை அடைந்து விட்டாய். பெண்களுக்கு பொறுத்தவரை மாதவிலக்கு வந்து விட்டால் பருவ வயதை அடைந்து விட்டார்கள். ஆணை பொறுத்தவரை நான் முந்தி சொன்னது அன்று பாவம் என்று பதிய தொடங்கியது. 30 வயசு தாண்டி இருக்கிறோம், 40 வயசில் இருக்கிறோம், 70 வயசில் இருக்கிறோம். கணக்கு பாருங்கள், நமது நன்மையும் தீமையும் மறுமை நாளையில் நிறுக்கப்படுவதற்கு முந்தி நான் செய்தது நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா? இதுல ஆகப்பெரும் கவலையான விஷயம் என்ன தெரியுமா, சிலர் நான் நிறைய தொழுது நோன்பு பிடிச்சேன், ஹஜ்ஜுக்கு போனேன், வருஷா வருஷம் உம்ரா செஞ்சேன், தர்மம் செய்தெல்லாம் நம்பிக்கிருக்கிறார்கள், அவர்கள் அன்றைக்கு செய்த நன்மை அன்றே அழித்திருப்பார்கள். அதான் ஆகவும் கவலையான விடயம், அவன் அன்றே அழிக்கிறான். அதை ரசூலுல்லா சொல்லுகிறார்கள், மூணு பேர் வருவார்கள் மறுமை நாளையில் கொண்டு வரப்படுவார்கள், ஒருவர் ஒரு ஆலிம், இன்னொருவர் இஸ்லாத்துக்காக உயிர் கொடுத்தவர், இன்னொருத்தர் பெரிய கொடைவாளர். அந்த மூணு பேர் நரகத்தில் வீசப்படுவார்கள். ஏன் அதை சொல்லுகிறார்கள், அவர்கள் செய்ததை உலகத்திலே அழித்து விட்டார்கள்,
மற்றவரிடம் பெருமைக்காக எடுத்துச் சொல்லி புகழை தேடினார்கள், நன்மையை செய்தார்கள், உலகத்தில் புகழை தேடினார்கள். அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு சொல்வான், நீ இதை பேருக்காக புகழுக்காக செய்தாய், ஒரு கொடைவள்ளல் என்று பேரெடுக்க செய்தாய், ஒரு பெரிய ஆளும் என்று பேரெடுக்க செய்தாய், ஒரு தியாகி என்று பெயரெடுக்க செய்தாய், தூக்கி வீசுங்கள் நரகத்திலே என்று வீசப்படும். நன்மைகள் செய்வது ரொம்ப லேசி, அதை மௌத்து வரை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். முகஸ்துதிகளாலும் பெருமைகளாலும் இபிலீசான் எங்களை அப்படியே ஆக்கிரமிச்சிடுவான். இபிலீசின் வழிகளை தெரியாவிட்டால் நாங்களே நாசமாக்கிடுவோம் நன்மைகளை. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற போது எங்களை நாங்கள் சற்று சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்தி பாவங்களை அழிப்பதற்கான வழிவகைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக நான் மரணித்தால் என் கபருக்கு நன்மைகள் மட்டும் வந்துக்கே இருக்க வேண்டும். என் பட்டோலை மூடப்படக்கூடாது, தீமைகளுக்கு வழி செய்துவிட்டு நான் போகக்கூடாது. சிலர் தீமைக்கு வழி வைத்து விட்டு மரணிக்கிறார்கள், பாவத்துக்கு வழி வைத்து விட்டு மரணிக்கிறார்கள், அதில் தொடர்ந்து பாவங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் அதனுடைய பாவங்கள் அந்த நிலையிலே மரணித்தவருக்கு போய்கொண்டே இருக்கும், அது ஆகப்பெரிய முசீபத். ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், இந்த மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். மூணில் இருந்தே தவிர அமல் ஸ்டாப் ஆனால் என்ன நடத்தி அவனுக்கு மீண்டும் அவனுடைய பட்டோலையிலே நன்மை சேராது. நீ மரணிக்கலாம், கியாம நாள் இன்னும் கோடி வருடத்தின் பின் வந்தாலும் உன் பட்டோலை நன்மை சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நீ சந்தர்ப்பத்தை வைத்து விட்டு போ. அதைவிட மிகப்பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில நாம வாழ்வது 60-70 வருடம். இதிலே அந்த 60 வருடத்தோடு நமது வாழ்க்கை முடியவில்லை. இன்னும் கோடி வருடங்கள் நாம் சூறு ஊதப்படும் வரை, உலக அழிவு என்று ஒன்று ஏற்படும் வரை நமக்கு தவணை இருக்கிறது. நன்மைகளை பட்டோலையிலே ஏற்பன்றதற்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறதற்கு. அதற்குத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்முன் இன்தஃபஉ பிஹி, அதை கொண்டு பிரயோசனப்படக்கூடிய இந்த வஹியுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வி, அதை நீ விட்டு விட்டு போ. நீ 60 வருடம் வாழ்ந்தவனாக இருக்க மாட்டாய், 6000 வருடம் வாழ்ந்தவனாக இருக்க மாட்டாய். கடைசியாக ஒரு முஸ்லிம் இந்த பூமியில் இருக்கும் வரை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஒரு இமாம் புகாரி, ஒரு இமாம் முஸ்லிம், ஒரு திருமிதி, ஒரு அஹமத் ரஹமஹுமுல்லாஹ், அங்கு இமாம் புகாரி ரஹமஹுல்லாஹ் நபி எல்லாருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தது மக்களுக்கு நேர்வழிக்காக. அவைகளிலே பொய்களும் சேர்ந்து கலக்கப்பட்டது. அந்த பொய்களிலிருந்து நபி எல்லாருடைய வார்த்தையை
தனியே செப்பரேட் பண்ணி பிரித்து அறிவதற்காக, மக்களிடத்தில் ஒப்புவிப்பதற்காக தனது ஆயுளை அர்ப்பணித்தார். நாடு நாடாக அலைந்தார். கோவேறு கழுதைகளிலும் ஒட்டகங்களிலும் பாலை வனங்களிலே வெயில்களிலே உணவுகளை தியாகம் செய்து, தூக்கத்தை தியாகம் செய்து, மனைவியை தியாகம் செய்து அலைஞ்சு 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 பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் நடந்து திரட்டி எடுத்து வடிச்சு எழுதினார் அந்த புகாரி இமாம் ரஹ்மஹுல்லா. அவர் இஹ்லாஸோடு செய்தவராக இருந்தால் அவரின் உள்ளத்தை அல்லாஹ் அறிந்தவன். இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். 1200 வருடம் அவர் நன்மைகள், கோடான கோடி முஸ்லிம்களின் நன்மைகள் அவரின் தட்டிலே ஏறிக்கொண்டிருக்கிறது. மஹ்ஷர் மைதானத்திலே நன்மைகள் நிரப்பப்படக்கூடிய நாளையிலே தற்செயலாக அவர் பாவம் செய்திருந்தால் இத்தனை கோடி 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 மனிதர்களின் நன்மைகள் அவரின் தட்டிலே, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் குர்ஆனில் வாக்களிக்கிறான், இவருடைய பட்டோலை தராசி நிரப்பப்பட்டு அந்த தட்டு கதித்து விட்டதோ ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அது. வாழ்க்கை இப்போது அவர் சந்தோஷமாக தூங்கிக் கொண்டிருப்பார். அவர் சுவனவாதியாக இருந்தால், நீ 1000 வருஷம் தூங்கினாலும் 1 கோடி வருஷம் தூங்கினாலும் தூங்கி கண்பிழித்து என்ன சொல்வாய்? அதையும் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு காலை பொழுது அல்ல, ஒரு மாலை பொழுது தானே நான் தூங்கினேன், சொற்ப நேரம் தூங்கினேன். அல்லாஹ் அவ்வளவு ஹெப்பியாக மண்ணறையிலே தூங்க வைப்பான். பட்டோலையிலே அப்டேட் ஆகிக்கிருக்கும். அங்கே உன்னை பெத்த தகப்பன் பெற மாட்டார், உன் அன்பு காதலி மனைவி பெற மாட்டாள். நீ உன் பிள்ளையை டாக்டர் அல்ல சயின்டிஸ்டாக ஆக்கி உலகத்தின் ஆக சிறந்த விஞ்ஞானி ஆக்கினாலும் அவன் அங்கே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். எந்த சொத்தோ பிள்ளையோ பிரயோசனம் அளிக்க மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சாந்தமான சாந்தியான உள்ளத்தோடு வந்தவனை தவிர. அன்பிக்குரிய சகோதரர்களே, நமக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். ஏழு எக்ஸாம் எழுதுறா போல ஃபர்ஸ்ட் சாய் செகண்ட் சாய் தேர்ட் சாய் கிடையாது. இந்த வாழ்க்கை ஒரே சைதான், இரண்டாம் தரம் எக்ஸாம் கிடையாது. நீ கெஞ்சினாலும் கதறினாலும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்றோ நீ நினைக்கலாம், நமக்கு மறந்துட்டு தானே என்று. இந்த கை இது ஒன் கண்ட்ரோலில் கிடையாது, இதில் பதிகிறது, இது கேலி கணக்குக்காக பதிகிறது, உனக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக அல்ல. மூளையிலே பதிகிறது, அது உனக்கு ரிமைண்ட் பண்ணி காட்டுவதற்காக. உன் கையிலே பதிகிறதே, உன் காலிலே பதிகிறதே, உன் உடல் உறுப்புகளிலே பதிகிறதே, அது மறுமையில் உனக்கு எதிராக வருவதற்கு. அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், தஷ்ஹது அர்ஜுலுஹும் துக்கல்லிமுனா ஐதீஹும், கைகள் எங்களோடு பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். மனுஷன் கேட்பானா, லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிவிட்டீர்களே என்று. பிறகு அல்லாஹ் வாயை துறப்பான், வாயையும் கையையும் பேச வைப்பான். இவர்கள் இரண்டு பேரும் ஆளுக்கால் மாறு பேசுவார்கள். அப்போது இந்த உறுப்புகள் சொல்லும், எல்லா வஸ்துகளையும் பேச செய்தவன் இன்று எங்களை பேச வைத்திருக்கிறான். அப்ப இதுக்கு இந்த கைக்கு மறைச்சி நீ ஒரு பாவம் செய்யலுமாடா? உன் உறுப்புக்கு மறைச்சி. ஆனால் அன்பிக்குரிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பம்
நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம் கணக்கே கிடையாது. சிறிய பாவம், பெரும்பாவம், அது இதென்று ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற, இதற்குள் மேக்சிமம் தௌபா செய்து மாற்றுங்கள். எடுத்த சீதனமா கொடுங்கள் என்று நான் 30 வருடம் கத்துகிறேன். ஊடா திருப்பி கொடுப்பது கடமை, உன் மச்சினமான சொத்து இல்லை, நாம் வாழ்வதற்கு இடமில்லை என்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், மர்மை நாளை நீ என்ன செய்வாய்? எவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தரி மின் அஸாபி யௌமிஸின் பிபனி, பிள்ளைகள், மனைவி, குடும்பத்தினர், வமன் ஃபில் அர்லி ஜமீஆ, ஒத்தபாக பூமியில் உள்ள அனைவரையும் கொடுத்து விட்டாவது நரகத்திலிருந்து தப்ப நினைப்பான். சாதாரணமா ஒரு பிள்ளைக்கு சுகம் இல்லைண்டா இப்ப உலகத்தில், கிட்னி வருத்தம், கிட்னி மாத்தணும், அதுக்கு 50 லட்சம் வேணும், சொத்து இல்ல, உரிக்கிற ஊடுவளவு மட்டும்தான்டா, ஊடுவளவு வித்து புள்ளட நோயை காப்பாத்துறதுக்காக நாம முயற்சிக்கலையா, வளவு வைக்கலையா? அது நரகலோகத்திலிருந்து தப்ப வேண்டிய நாள். பாவம் குமிஞ்சு கிடக்கிறது, எதை கொடுப்பாய்? நீ பெருமை அடிச்சு அனுபவிச்சுக்கிறாயே. ஒவ்வொருவரும் நாம் இப்போது இந்த கிழக்கில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வை பயந்த விரல் விட்டு கூடியவளை தவிர என்ன உனக்கு செய்ய போகிறது? உன் சொத்து உனக்கு எந்த பிரயோஜனம் அளிக்காது. சொத்துக்குரியவன் எங்கே இருக்கிறான்? நீ அனுபவிச்சுக்கு வாழ்ந்துக்கு சந்தோஷமாயிருக்கிறாய். ஹெலான் ரெக்கார்ட், உன்னை சுத்தி பாரிய ரெக்கார்ட். சிசிடி கேமராவில் அழித்திடலாம், குறைஞ்சது இன்டர்நெட்டில் வாரத அழிச்சிடலாம். சேவர் மூலமாகவாவது, ஆகப்பெரிய சேவர்லையாவது அங்கே ஆபரேட் பண்ணி அழிச்சிடலாம். இது அழியாது, இது சேவர் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் இதையெல்லாம் உனக்கு பதியுமிடம் ஆக்கியிருக்கார். இது பலாக பேசும், அழிக்கிறதுக்கு தான் சந்தர்ப்பம். எனவே சகோதரர்களே, நன்மைகளை அறியப்படுத்துவதற்கு, நீ மரணித்தாலும் உன் பட்டோலை மூடப்படாமல் இருப்பதற்காகத்தான் உன் பிள்ளையை ஒரு ஆலயமாக ஆக்கி நீதான் அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டாய். அல்லாஹ்வை பயந்து உண்மைக்குண்மையாக உன் கபருக்கு, நீ மரணித்த பின்னர் உனக்கு மண்ணறைக்கு சென்றதன் பின்னர் அவன் நன்மையை அனுப்பக்கூடிய ஒரு ஆலிமாக வரணும். சும்மா போதி போட்டு கத்த மோதிட்டு வைத்த வளத்துக்கு அழிஞ்சு போற ஆலிமால எந்த பிரயோசனமும் கிடையாது. அவன் உனக்கு கபருக்கு நன்மை சேர்க்க மாட்டான், அவன் பாவத்தை தான் சேர்ப்பான். அதற்காகத்தான் ஒரு மதிரசாண்டு வச்சுக்கு, வருஷா வருஷம் கத்திக்கு, சொல்லிக்கு, உண்மையான உலமாக்களை உருவாக்குங்கள். அதற்காக எங்களாலானதை செய்கிறோம். நீ மரணிக்கலாம், நீ போதித்தது மரணிக்காது, வந்துக்கே இருக்கும். நான் ஒருவர் கபரு வணக்கம் சிறுக்கிலே இருந்தார் என்று வச்சுக் கொள்ளுங்கள். அவருக்கு நான் சொன்னேன் அல்லாஹ்வுக்காக என்றிருந்தால், அவர் தௌபா செய்து அதிலிருந்து மீண்டி குர்ஆன் சொன்னபடி வாழ்ந்தால், அவருடைய பிள்ளைக்கு அதை அவர் சொன்னால், அவருடைய பிள்ளைக்கு அவர் சொன்னால், இப்படியே 10 ஜெனரேஷன் போனாலும், 100 ஜெனரேஷன் போனாலும், அவ்வளவு பேருடைய நன்மையும் என் பட்டோலைக்கு வந்து சேரும். ஒரு நன்மை குறைய மாட்டார். நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னதன் ஹஸனதன், இஸ்லாத்திலே உள்ள ஒரு நல்ல விடயத்துக்கு யார் வழிகாட்டினானோ, அதை பின்தேந்து யாரெல்லாம் செய்வார்களோ அவ்வளவு பேர நன்மையும் குறைவில்லாமல் அவனுக்கு கிடைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரி, நாங்களும் உங்களை அழைக்கிறோம், உங்களுடைய திறமையான பிள்ளையை அனுப்புங்கள். இப்போது பிள்ளைகள் சேர்க்கிறோம், ஆண்கள் மைசா, பெண்கள் மைசாவிலே இந்த நன்மை தட்டை அதிகப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக இதை பாவியுங்கள். ஆண்டு 8 பாஸ் ஆன ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும், பொம்பளை பிள்ளையா இருந்தாலும், அவங்களுக்கு பாடசாலை கல்வியையும் போதித்து, உலகக் கல்வியும் மார்க்க கல்வியும் போதித்து, மக்களுக்கு நல்லதை சொல்லக்கூடிய உலமாக்களா வர வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை செய்கிறோம். அதே மாதிரி ஆண்டு 6 பாஸ் ஆன பிள்ளைகளை ஹாபிள்கள் ஆக்கி அவர்களுக்கும் பாடசாலை கல்வியை புகட்டி, அதற்கு பின் அவர்கள் ஆளுங்களாக வருவதற்கான வழிவகைகளை செய்கிறோம்.
உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக, புரிந்து நடக்க தௌபு செய்வானாக. விண்ணப்ப படிவங்களை இங்கே பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லது அங்கே மெயின்ல மதிசாவிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவான் அஹமதுல்லா.